கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, காலை தள்ளாட ஒட்டார். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நீதிமொழிகள் 3:26. டாக்டர் லாம்பி என்பவர் ஒரு மிஷினரி மருத்துவர். அவர் அபிசீனியா நாட்டில் பணி செய்து வந்தார். ஆப்பிரிக்க தேசத்தில் பயங்கர வேகத்தோடு செல்லும் ஆறுகளை அவர் நடந்தே கடந்து செல்வாராம். அந்த பயங்கர ஆறுகளை கடப்பதற்கு அந்த பகுதியில் உள்ள ஆதிவாசி மக்களிடமிருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டாராம். அந்த ஆறுகளை கடக்கும்போது நம் கால்களை தரையில் ஊன்ற முடியாது. ஆகவே ஆழமான பகுதிக்கு அடித்து செல்லப்படுவோம், அல்லது பாறைகளில் மோதிவிட ஏதுவாகும். இப்படியான ஆபத்துக்களை தவிர்க்க ஒரு மனிதன் தன் தோள்களில் கனமான கற்களை சுமந்து செல்ல வேண்டும். இப்படி செய்வதால் நம் கால்கள் தடுமாறாது. அதிகப்படியான சுமை நம் கால்களை ஆற்றின் ஆழப்பகுதியில் நிலைத்து நிற்க செய்யுமாம். டாக்டர் லாம்பி இதை தனது வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தாராம். வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்கள், அபாயங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலங்களும் கடக்கும்போது நாம் இந்த கனமான சுமைகளை சுமக்க வேண்டும். அந்த சுமை நம்மை இடற செய்ய விடாது என்று கற்றுக்கொண்டாரோ. அதற்காக நாம் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அர்த்தமில்லை. மற்றவர்களை பார்க்கும்போது அவர்கள் பாரங்களையும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர் வேண்டிக் கொள்ளத்தக்கதாய் அவர்களுடைய பாரங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாரத்தையே நினைத்து நாம் வேதனைப்பட்டு கொண்டு ஏங்கிக் கொண்டிருந்தால் அது மேலும் நம்மை கவலைக்கு உள்ளாக வழிநடத்தும். நமது பாரங்களை பகிர்ந்து கொண்டால் அது லகுவாகும். வேதவசனம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. நமது பாரங்களை சுமக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நமது பாரங்களை அறிக்கை செய்வோம். அதே போல் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் பாரங்களை நாம் ஏற்று அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யும்போது நாம் அவர்களையும் லகுவான வாழ்க்கையில் நடத்தி செல்வதற்கு ஏதுவாக அமையும். நாம் தவறான காரியங்களை நடக்கும்போது நாம் அதோடு சேர்ந்து தவறி நடக்கக்கூடாது. அதிலிருந்து நாம் எப்படி நல்ல வழியில் செல்ல வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். துன்மார்க்கருடைய பாதையில் நாம் பிரவேசியாமல், தீயருடைய வழியில் நடக்காமல், நாம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து நாம் அவரை தியானிக்கும் போது இவ்வுலக பாரங்கள் நம்மை பரத்திற்கு ஏறும் படிகளாக நம்மை வழி நடத்தி செல்லும். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய கால்களை தள்ளாட ஒட்டாத தேவனாய் நீர் இருக்கிறீர் கர்த்தாவே. எங்களுடைய பாதைகளிலெல்லாம் ஆண்டவரே, நாங்கள் அநேக சிலுவைகளை சுமந்து சென்றாலும் அது எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக எங்களை வழிநடத்தி செல்கிறது என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரேசப்பா. ஆகவே எங்களது பாரங்களை நினைத்து நாங்கள் கவலைப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் முயன்று செல்லாமல் அப்படி முடங்கி விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் முயற்சியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல எங்களுக்கு கிருபை செய்தள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென்.